லிபர்ட்டி தமிழ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் மூத்த பத்திரிகையாளர் திரை திறனாய்வாளர் பிஸ்மி அவர்கள், வணக்கம். வணக்கம். உங்களுக்கு நல்லா தெரியும், இப்போ சமீபத்தில் வந்த அந்த வெப்சீரிஸ் ஃபேமிலி மேன் பாகம் 2 ஒரு பெரிய அதிர்வை ஏற்படுத்தியிருக்கு. அது ட்ரெய்லர் வந்தப்பயே ஒரு மாதிரி விமர்சனம் ஆச்சு. அதாவது ஒரு தமிழில் வந்து சமந்தா வந்து நான் எல்லாரையும் கொல்லுவேன் அப்படின்னு ஒரு தமிழ் பொண்ணு தமிழில் சொல்கிற மாதிரி ஒரு ஹிந்தி சீரீஸ் வருதே அப்படின்னு விமர்சனம் வந்தது. அப்புறம் பலர் நீங்கள் உங்களுக்கெல்லாம் இதே வேலையாக போச்சு, ஒரு வர விடுங்க, வந்து வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் விமர்சனம் செஞ்ச அப்படின்னாங்க. ஆனால் வந்ததற்கு பிறகு ரொம்ப கடுமையான விமர்சனங்கள் அந்த வெப்சீரிஸ் மீது வந்திருக்கு. இத்தனைக்கும் அது தமிழில் வரலை, இன்னும் தமிழில் வரலை, ஹிந்தியில் தான் இருக்குது. சப்டைட்டில் ஆங்கிலத்தில் இருக்கிறதுனால தமிழர்கள் பலருக்கு அது புரியுது. அதில் ஈழத்தமிழர்களை, ஈழத்தமிழ் போராளி குழுவை பிரதிநிதித்துவப்படுத்தும் விதமான சமந்தா கதாபாத்திரம், அதை எல்லாருமே விமர்சனம் பண்ணுறாங்க. அப்புறம் இந்திய அளவில் இஸ்லாமியர்கள் தீவிரவாதிகள்ங்கிற அந்த பொது புத்தி, இது இரண்டையும் திருப்பி மக்கள் மனதில் விதைக்கும் விதமாக அந்த கதை வந்திருக்குங்கிறாங்க. ஆனால் இன்னொரு புறம், ஏங்க ஒரு படைப்பாளி அவனுடைய சுதந்திரத்துக்கு விடமாட்டிங்களா, கருத்து சுதந்திரத்துக்கு நாட்டில் இதே இல்லையா, இந்திய இந்த தமிழ்நாட்டில் மட்டும்தான் எதுக்கு எடுத்தாலும் மறுப்பு சொல்கிறது, எங்கள் இனத்தை இழிவுபடுத்திட்டாங்க, எங்கள் சமூகத்தை இழிவுபடுத்திட்டாங்கலாம் பேசுகிறீங்க. இப்படியே இருந்தால் ஒரு படைப்பாளி வந்து எப்படி என் மூளைக்கு கடிவாளம் போட்ட மாதிரி ஆயிடாதா, எப்படி தான் படம் எடுக்கிறது அப்படிங்கிற விமர்சனம் வருது. நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, கருத்து சுதந்திரம் அப்படின்னு பேசுகிறத வந்து இந்த விஷயத்தில் நம்மளால் ஏற்க முடியாது. ஒருவேளை இந்த ஃபேமிலி மேன் 2 எதிர்ப்பவர்களை வந்து ஏன் கருத்து சுதந்திரத்துக்கு தடையாக நிற்கிறீங்க அப்படின்னு யாராவது இந்துத்துவவாதிகள் அதாவது சங்கிகள் யாராவது கேட்டாங்கன்னா அவர்களிடம் கேட்பதற்கு எங்கிட்ட ஒரு கேள்வி இருக்குது. சில மாதங்களுக்கு முன்பு காட்மேன் இதே வெப்சீரிஸ் வரும்போது அதுக்கு வந்து தடை பண்ணணும்னு நின்னது யாரு, அந்த இயக்குனர் மீது காவல்துறையில் புகார் கொடுத்தது யாரு, அந்த தயாரிப்பாளர் மீது புகார் கொடுத்தது யாரு, கடைசி வரை அந்த தொடரை வரவிடாமல் தடுத்தது யாரு? அன்னைக்கு உங்களுக்கு வந்து அந்த கருத்து சுதந்திரம் பற்றியெல்லாம் தெரியலையா? இப்போ மட்டும் எப்படி நீங்கள் கருத்து சுதந்திரம் பற்றி கேட்குறீங்க அப்படின்னு நம்ம அவங்கக்கிட்ட கேள்வியை முன்வைக்கலாம். அதுக்கப்புறம் இதே கேள்வி திரையுலகில் உள்ளவர்களும் கேட்குறாங்கிறது தான் ரொம்ப வருத்தமான விஷயம். என்னென்னா, நீங்கள் எதுக்கு கருத்து சுதந்திரத்துக்கு வந்து குறுக்க நிற்கிறீங்க? எல்டிடி அப்படிங்கிறத பேக்ட்ராப்பாக வச்சு அந்த இயக்குனர் வந்து கற்பனையாக கதை பண்ணியிருக்காரு, அதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்லாம் இந்த சினிமாக்காரர்கள் சில பேரே வந்து சப்பை கட்டுறாங்க. அவங்கக்கிட்ட வேணா நம்ம ஒன்று கேட்கலாம். ஆனால் இந்த தடவை அது பாரதி ராஜாவை பற்றி நம்ம குறிப்பிடுற மாதிரி இருக்கு. ஏன்னா பாரதி ராஜா இந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா ஃபேமிலி மேன் 2 வந்து எதிரான நிலைப்பாட்டில் இருக்கார். அன்னைக்கு விஸ்வரூபம் வரும்போது இஸ்லாமியர்கள் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் போது பாரதி ராஜா என்ன பண்ணன்னா, ஏன் நீங்கள் கருத்து சுதந்திரத்தின் குரல் வரையை நெருக்க பார்க்குறீங்க அப்படின்னு பாரதி ராஜா சொன்னார். இப்போ இந்த இதைத்தான் நம்ம சினிமாக்காரர்கள்ட்ட கமல் கமல் கிட்ட அவருக்கு இருக்கும் நெருக்கமா இருக்குமா இருக்கும், ஏதாவது கமல் என்னந்தாலும் அவருக்கு பழக்கம். இன்னைக்கு அன்றைய நிலைப்பாடு அவருக்கு, இன்னைக்கு அவருடைய பார்வை அனுபவம் வயசு எல்லாமே மாறி இருக்கலாம் அப்படிங்கிறது. அதாவது பொதுவா இந்த கருத்து சுதந்திரம் அப்படிங்கிறத இவர்களுக்கு தேவைப்படும் நேரத்தில் பயன்படுத்தும் ஒரு கேடயமா தான் அது வந்து அவங்க யூஸ் பண்றாங்க. அதனால இந்த விஷயத்தில் கருத்து சுதந்திரம்ங்கிறத நம்ம ஏற்க முடியாது. இன்னொன்னு, ஈழ விடுதலை போருங்கிற போராட்டம்ங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அதற்கு பின்னால் எத்தனை பேருடைய உயிர் தியாகம் இருக்கு, எத்தனை பேருடைய தியாகம் இருக்குங்கிறதுலாம் எல்லாருக்குமே தெரியும். அதை வந்து நீங்க ஒரு ஜஸ்ட் லைக் தட் அப்படின்னு வந்து எடுத்துட்டு போறத வந்து எப்படிங்க நீங்க கருத்து சுதந்திரம்னு எடுத்துக்க முடியும்? நான் என்ன கேட்கிறேன், நீங்க கருத்து சுதந்திரம்னு சொல்றீங்கல்ல, உங்களை நாங்க வந்து வரவேற்கிறோம். இப்போ காந்தியை பத்தி உங்க கருத்து சுதந்திரத்தோட நீங்க ஒரு படம் எடுங்க, காந்தியை கூட விட்டுருங்களேன், சர்தார் பட்டேலை பத்தி ஒரு படம் எடுங்களேன், அவர் வந்து ஒரு மோசமான மனிதர் அப்படின்ட்டு நீங்கள் ஒரு படத்தை எடுத்துருங்க, அதுக்கப்புறம் உங்கள் கருத்து சுதந்திரத்தை நம்ம ஏற்றுக்கலாம். அதுதான் நம்ம சொல்ல வேண்டியதாக இருக்கு. இன்று கூட ஒரு எப்போதும் வலதுசாரி தன்மையுடன் வெளிப்படுகிற ஒரு நாளிதழ், தினசரி நாளிதழில் ஒரு ஆர்டிக்கல் அரைப்பக்கம் ஒதுக்கியிருக்கிறாங்க. அதில் அவர்கள் சொன்னது, மேற்கத்திய நாடுகளில் தங்களுடைய தலைவர்கள் தாங்கள் நம்புகின்ற புனிதங்கள் கற்பிதங்களை விமர்சனம் செஞ்செல்லாம் வந்திருக்கு, அது ஹிட்லராக இருந்தாலும் யூத பாசிசமாக இருந்தாலும் இப்படி எவ்வளவோ விஷயங்களை மேற்கத்திய உலகம் அனுமதிக்குது. அவர்கள் நம்புகின்ற புனிதங்கள் மீதே விமர்சனங்கள் வரும்போது பண்ணுறாங்க, அதிபர்களை விமர்சித்ததெல்லாம் நிறையா வந்திருக்கு. ஆனால் இங்கே நீங்கள் வந்து என்ன சொன்னாலும் இது இனப்பிரச்சனை, மொழி பிரச்சனை, அதை தொடாதீங்க, இதை தொடாதீங்கன்னு அவங்க விமர்சனம் பண்ணியிருக்காங்க. அதில் அவங்க மதம்ங்கிற வார்த்தையை சேர்க்கலை அந்த பத்திரிக்கை. அது இனம், தமிழர்கள் எதிர்க்கெடுத்தாலும் எதிர்ப்பு தெரிவிப்பாங்கங்கிற அந்த பார்வையிலேயே அவங்க வைக்கிறாங்க. இந்த மாதிரியான போக்கு வந்து நாளைக்கு ஒரு படைப்பாளியினுடைய பேனா சே இப்படி சொன்னால் அந்த மதத்துக்காரன் கோச்சுக்குவாங்க, இந்த இனத்துக்காரன் கோச்சுக்குவாங்கிற மாதிரி போயிடும். அதனால் இது முழுக்க முழுக்க படைப்பாளியுடைய சிந்தை போக்கை வந்து நீங்கள் நிறுத்துறீங்க,
சிந்திக்கிறத தடுக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. இல்லை, மேலை நாடுகளில் இருக்கிற அந்த போக்குக்கும் இங்கே இருக்கிற சூழலையும் வந்து நம்ம பொருத்தி பார்க்கணும். இப்போ உதாரணத்துக்கு ஹாலிவுட்டில் நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, இப்போ அமெரிக்க ஜனாதிபதியை விமர்சனம் பண்ணி உங்களால் படம் எடுத்துட முடியும், அந்த படம் எந்த தடையும் இல்லாமல் திரையரங்குக்கு வரும். சொல்லப்போனால் யாரை விமர்சித்து படம் எடுத்திருக்காங்களோ அந்த பிரசிடெண்டே உட்காந்து கைதட்டி ரசிப்பார். அவங்களுடைய மனநிலை, அவங்களுடைய பார்வைங்கிறது அந்த அளவுக்கு விசாலமாக இருக்குது. ஆனால் இங்கே இந்தியாவில் இப்போ மோடியை விமர்சனம் பண்ணி ஒரு படம் எடுத்துட முடியுமா? அதை வந்து இவங்க கருத்து சுதந்திரங்கிற பேரில் அனுமதிச்சிருவாங்களா? அதுக்கடுத்து மோடியை விடுங்க, அந்த கட்சியினுடைய கொள்கையை விமர்சனம் பண்ணி அல்லது அந்த பாஜக அரசை விமர்சனம் பண்ணி இங்கே ஒரு படம் எடுத்துட முடியுமா? அன்னைக்கு வந்து இவங்க கருத்து சுதந்திரம்னு அதை அனுமதிச்சிருவாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியை நாம் கேட்கணும். இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஆன்டி இண்டியன்னு ஒரு படம் எடுத்திருக்காங்க. அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா இந்துத்துவ சக்திகள், அதாவது மதத்தை வைத்து பிழைப்பு நடத்துகிறவர்களை விமர்சனம் பண்ற ஒரு படம், அந்த படத்தையே தணிக்கைகள் வந்து அனுமதிக்கல. அதுக்கடுத்து 2000 ரூபாயின்னு ஒரு படம் தயாராகி இருக்கு. அந்த படத்தினுடைய கதை என்னன்னா, டிமானடைசேஷன் நேரத்தில் மக்கள் பட்ட துயரங்கள், துன்பங்கள், எளிய மக்கள் அதனால ரோட்டுக்கு வந்ததை பேசுகிற ஒரு படம், அந்த படத்துக்கே தணிக்கை வந்து அனுமதி கொடுக்கல. ஸோ நம்ம நாட்டினுடைய தணிக்கை விதிகள்லாம் இந்த லட்சணத்தில் இருக்கும் போது நாம் வந்து கருத்து சுதந்திரம் பற்றியெல்லாம் நமக்கு தேவைப்படும் நேரத்தில் பேசுறத விட ஒரு கேலி கூத்து வந்து எதுவுமே கிடையாது. அப்போ அதாவது மேற்கத்திய உலகத்தில் இருக்கக்கூடிய படைப்பு சுதந்திரத்தை இங்க நம்ம பொருத்தி பார்க்க முடியாதுங்கிறீங்க. அதுக்கான அளவுகள் வேற, இதுக்கான அளவுகள் வேற. ஏன்னா அரசாங்கமே அப்படி ஒரு பார்வையில் இருக்கும் போது அப்போ வந்து படைப்பாளி மட்டும் எப்படி அப்படியெல்லாம் இருந்துட முடியுங்கிறது தான் நம்மளுடைய கேள்வி. அதனால இது வந்து ஒரு சொத்தையான வாதம் தான். அதுக்கடுத்து தமிழ் இனத்தை இழிவுபடுத்துகிற ஒரு படம், அதை எப்படி நான் வந்து இது வந்து ஒரு ஃபிக்ஷனு அப்படின்ட்டு நான் எப்படி என்னால் ரசிக்க முடியும்? என்னை இழிவுபடுத்துகிற, என் மீது காரி உமிழ்கிற ஒரு படத்தை வந்து நான் எப்படி ரசிக்க முடியும்? அதை எப்படி நான் கொண்டாட முடியும்? வேணா என்னை இழிவுபடுத்துவதை ரசிக்கிற இன்னொரு வேணா அந்த படத்தை வந்து ரசிக்கலாம், கொண்டாடலாம். என் இனத்தை சேர்ந்த இன்னொருத்தன் எப்படி அதை வந்து ரசிப்பான் அப்படிங்கிறது தான் என்னுடைய பதில. அதுக்கப்புறம் இன்றைக்கு அந்த ஃபேமிலிமேன் 2 ஆதரிப்பவர்களான நிச்சயமா வந்து தமிழர்களா இருக்க மாட்டாங்க, குறைந்தபட்சம் தமிழ் உணர்வு மிக்கவர்களா இருக்க மாட்டாங்க. மழுங்கி போன மண் வேணா அதை வந்து ஆதரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தான் நான் சொல்ல ஆசைப்படுறேன். இப்ப சமீபத்தில் கூட இவர் மம்முட்டியோட பையனா இவர் நடித்தார். இப்போ ஒரு நாய்க்குட்டிக்கு வந்து துல்கர், இப்போ நாய்க்குட்டிக்கு வந்து பிரபாகரன்னு பேர் வச்சு இது பண்ணது. அங்கேயும் இப்போ அப்பையும் ஒரு அதிர்வு வந்தது. எப்படிங்க பிரபாகரன் பேரை வைக்கலாம்னா, அதுக்கு அவங்க சொன்னாங்க மலையாளத்துலேயும் பிரபாகரன் பேர் உண்டு, நீங்கள் ஒன்றே அதை ரொம்ப தப்பாக எடுத்துக்காதீங்கலாம் விளக்கம் சொன்னாங்க. யார் ஒன்றும் பெரிய இதாக இருந்தாலும் ஆனால் இங்கே வந்து எதிர்ப்புகள் வந்தது. பிரபாகரனுங்கிறது அங்கே ஒரு செல்ல பேருங்க, அங்கே இயல்பாகவே பயன்படுத்துவாங்க. நீங்கள் ஒன்றே திட்டமிட்டு தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவரை மனசில் வச்சா சொன்னாங்கலாம் சொல்ல மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு கண்டுகொண்டேன் திரைப்படம், அது ஒரு மலையாள இயக்குனருடைய திரைப்படம் தான். அதில் இந்திய அமைதிப்படை ஈழத்திற்கு சென்றதை நியாயப்படுத்தும் விதமாக மம்முட்டி ஒரு வசனம் பேசுவார். அவருக்கு கால் ஏன் அடிபட்டுச்சுன்னு கேட்டப்ப, நாங்கள் இந்தியன் ஆர்மி அங்கே இலங்கைக்கு போனோம், இங்கே வரவேற்க கூட ஆள் இல்லை தமிழ்நாட்டில் அப்படிங்குவார். தமிழ்நாட்டில் வரவேற்காதது அன்று தமிழக முதலமைச்சர் கலைஞர். ஏன்னா அவர் அமைதிப்படைக்கு போகக்கூடாது, எங்கே இது போகாதீங்கன்னு இந்திய அமைதிப்படையாக விமர்சனம் பண்ணார். அப்போ ரொம்ப வெளிப்படையாக ஒரு மலையாள தேசிய இனத்தை சேர்ந்தவர் தமிழ்நாட்டில் வந்து தமிழ் படத்தில் நாங்கள் உங்கள் தமிழ் தேசிய இனத்துக்கு எதிராக போயிட்டு வந்தோங்கிறத வசனமாக வச்சுட்டாங்க. கண்டு கொண்டேன் வசனங்களை அன்னைக்கு நாம கண்டுகிட்டு இருந்தோம். அவர்களுக்கு வந்து ஒரு அச்சம் ஏற்பட்டிருக்கும், இந்த மாதிரியான ஒரு சூழல்லாம் ஏற்பட்டிருக்காது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த மம்முட்டியும் ஒரு மலையாள நடிகர், மலையாள நடிகர் மட்டும் இல்லை தமிழ்லையும் நிறைய படங்கள் மூலமாக தமிழ் ரசிகர்களுக்கு நல்ல நெருக்கமான நடிகர். அவர் அந்த வசனத்தை பேசியிருந்தார். படத்தின் இயக்குனர் மலையாளிங்கிறது எல்லாருக்கும் அப்பட்டமாக தெரியும். பல வட இந்திய நடிகைகள் நடித்த படம். இப்போ இந்த சூழ்நிலையில் தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் தமிழர்களுக்கு எதிரான வசனத்தையோ படத்தையோ எடுக்கலாங்கிற துணிச்சல் அவங்களுக்கு எப்படி வருது, அதுவும் பிற மாநில மக்களுக்கு? அது முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, இப்போ தமிழ் மக்கள் முக்கியமாக சாதி ரீதியாக வந்து பிளவுபட்டிருக்காங்க. நாம் வந்து தமிழர்கள் அப்படின்னு பேசுகிறோம். எல்லா ஸ்டேட்லையும் இருக்கே, தமிழ்நாட்டில் மட்டுமா சாதி இருக்குது, ஆந்திராவில் இருக்குது, நம்மளை விட மோசமாக இருக்காங்க. என்னன்னா அவர்கள் எல்லா நேரங்களிலும் அந்த நான் வந்து ஒரு மலையாளி, நான் ஒரு தெலுங்கன், நான் ஒரு மராட்டியன் என்கிற உணர்வோடு எல்லா நேரத்திலையும் இருக்காங்க.
ஆனா இங்க வந்து நாம் தமிழன்கிற உணர்வு பாத்தீங்கன்னா தேவைப்படும் நேரத்துல மட்டும்தான் பீரிட்டு கிளம்புது, மற்ற நேரத்துல வந்து அப்படியே அடங்கி போயிடுது. அது வந்து ஒரு முக்கியமான காரணமா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்க இருப்பவர்களுக்கே பார்த்தீங்கன்னா ஒரு சரியான புரிதலும் பார்வையும் இல்லை. இன்னைக்கு நான் சொன்னேன்ல, திரைத்துறையில் உள்ள பல பேரும் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த இதை எதுக்கு நீங்கெல்லாம் எதுக்குறீங்க, இது ஒரு நல்ல படைப்பு தானே, என்ன மாதிரி எடுத்திருக்காங்க. தமிழ் நடிகர்களே அப்படி பேசுறாங்களா? சேர்ந்தவர்களே, திரையுலகை சேர்ந்தவர்களே எனக்கு ஃபோன் பண்ணி எல்லாம் சொல்றாங்க. அதான் என்ன கேட்ட, நீங்க வந்து ஃபேமிலி மேன் டூவை வந்து வேற மாதிரி பாக்குறீங்க, அதை வந்து நீங்க இப்படி பார்க்கணும், அதை நீங்க வந்து கொண்டாடணும், நீங்க அதை கொண்டாட கத்துக்கணுங்கிற மாதிரி நம்மை மூளைச்சலவை பண்ணும் வேலையில வந்து ஈடுபடுறாங்க. ஸோ அவர்களும் தமிழர்கள் தான். ஸோ அவர்கள் வந்து கருத்து குருடர்களா இருக்காங்க, புரியுதுல்ல? ஸோ இதுதான் இவர்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு வசதியையும் தைரியத்தையும் கொடுத்துருக்கு. நம்ம என்னதான் தமிழர்கள் மீது கல்லெறிந்தாலும் அதுல பாதி பேர் நம்மளை காப்பாத்திடுவான் அப்படிங்கிற ஒரு தைரியம் ஏற்பட்டதற்கு இங்குள்ள காரணம். நம்மளை ஆதரிக்கிறதுக்கு தமிழன்ல ஒரு கூட்டம் உண்டு அப்படிங்கிற நம்பிக்கை இருப்பான், நம்மளை காப்பாத்திடுவான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. ஏறக்குறைய அவர்களுடைய நம்பிக்கை வந்து தொடர்ந்து மெய்ப்பட்டுகிட்டே இருக்கு. அதுதான் ஒரு துயரமான ஒரு விஷயமா இருக்கு. அந்த ஃபேமிலி மேன் சீரீஸ்ல முத்துப்பாண்டின்னு ஒரு நல்ல கருப்பா நல்ல தமிழ் முகத்தோட ஒருத்தர் நடிச்சிருப்பாரு, அவரை மாதிரி இருக்க சொல்றாங்க எல்லாரையும். பாருங்க, அவர் தமிழ் கதாபாத்திரம், கடைசியில் மெடல் வாங்குவாரு தமிழர் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்குறாங்க. ஆனால் நீங்க சொல்றீங்க, தமிழனுக்கு மொழி உணர்வு, இன உணர்வு ஒரு பீரிட்டு வரமாட்டேங்குது அப்படிங்கிறத ரொம்ப ஆதங்கத்தோட சொல்றீங்க. ஆனால் இந்திய துணைக்கண்டத்துக்கே முதன் முதலாக மொழி உணர்வு அப்படிங்கிறது பெரியார் காலத்திலிருந்து இங்கே ஊட்டப்பட்டிருக்கு. 1929-38 தமிழ்நாடு தமிழருக்கேன்னு பிரிட்டிஷ் காலத்திலேயே முழங்கிய மண் வந்து தமிழ்நாடு தான். இந்திய எதிர்ப்பு போராட்டம், மற்ற மாநிலங்கள்லாம் இந்திய படித்து இந்தி சினிமாக்களை உள்ள விட்டு மராத்திய சினிமாவே காலியாயிருச்சு, பெங்கால் சினிமா காலியாயிருச்சு. இந்த நிலையில் இந்திய விடமாட்டோன்னு சொல்லி தமிழ் சினிமாவை தனித்துவமாக வச்சிருக்கிற அரசியல் வந்து தமிழ்நாட்டில் நடந்துச்சு. இந்தி எதிர்ப்பு போர் வந்து அப்பேற்பட்ட மண் தமிழ்நாடு. அந்த அரசியல் தான் தமிழ் சினிமாவையே காப்பாத்துச்சு. ஆமா, இந்திய எதிர்ப்பு தான் தமிழ் சினிமாவை காப்பாத்து. அப்ப அந்த புரிதல் கூட இல்லாம இன்னைக்கு பல பேர் பாத்தீங்கன்னா தமிழ் சினிமா துறையில இயங்கிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கறது எவ்வளவு பெரிய ஒரு துயரம், அதுதான் நாங்க குறிப்பிட விரும்புறோம். அந்த உணர்வு எங்க விடுபட்டு போச்சு அதான் கேக்குறேன். 1938 பெரியார் தமிழ்நாடு தமிழருக்குங்கிறாரு, 1965 வரை இந்திய எதிர்ப்பு போர் தான் என்னுடைய அடையாளம் என்று அன்றைய இளைஞர்கள் வந்து சொன்னாங்க. நாங்கள் தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா, இந்த மாதிரி மொழியை வச்சு இனத்தை வச்சு ஒரு மிகப்பெரிய அரசியல் நடந்தது தமிழ்நாட்டை தவிர வேற எந்த மாநிலத்திலும் கிடையாது. பிற மாநிலங்களில் மற்ற மாநிலத்தை சேர்ந்த மக்களை அடிப்பாங்க, ஆனால் இந்த அளவுக்கு அரசியல் ரீதியான உணர்வு இருக்காது. கர்நாடகத்தில் அடிப்பாங்க, கேரளாவில் அடிச்சிருக்காங்க, மகாராஷ்டிராவில் போட்டு பீகாரிகளை தமிழர்களை அடிக்கிறாங்க. ஆனால் நம்ம மற்றவங்களை அடிக்க மாட்டோம், எல்லாரையும் அரவணைச்சு வாழ வைப்பாங்க தமிழ்நாட்டு மக்கள். ஆனால் மிகப்பெரிய இன அரசியல், மொழி அரசியல் நடந்த மண் தமிழ்நாடு. இப்பேற்பட்ட தமிழ்நாட்டில் தொடர்ச்சியாக தமிழர்களை இழிவுபடுத்தி இப்படி வர்றது வந்து எங்கே இளைஞர்களுக்கு அந்த உணர்வு விடுபட்டு போச்சுன்னு கேட்குறேன், எந்த புள்ளியில் விடுபட்டுச்சு? இல்லை, அதற்கு காரணம் வந்து ஒரு வகையில் நம்மளுடைய தமிழ் திரைப்படங்களும் திரைப்பட துறையும் ஒரு முக்கியமான காரணம் அப்படிங்கிறத நான் கணிக்கிற என்னுடைய கணிப்பு. என்ன காரணம் அப்படின்னா, ஆரம்பத்தில் இருந்தே நம்ம தமிழ் சினிமா அப்படின்னு சொன்னாலும் இங்கே பார்த்தீங்கன்னா பல மொழிகள் பேசுகிற கலைஞர்கள் இங்கே இருக்காங்க. அதனாலே என்ன பார்த்தீங்கன்னா, கலைக்கு மொழி கிடையாது, இனம் கிடையாது அப்படிங்கிற ஒரு கோஷம் வந்து இங்கே தொடர்ந்து வலியுறுத்திக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே தமிழ் சினிமாவில் இருக்கிற நடிகைகள் என்பவர்கள் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் பிற மொழியை சேர்ந்தவர்களாக தான் இருப்பாங்க. அவங்களையும் பார்த்தீங்கன்னா இந்த தமிழ் ரசிகர்களும் இந்த இன்ன தமிழ் திரையுலகமும் அவங்களை அப்படியே சுவீகரிச்சுக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இயக்குனர்களில் பல பேர் வந்து பிற மாநிலத்தை சேர்ந்தவங்க. அவங்களால வந்து நாமெல்லாம் வந்து இவர் தமிழர் அப்படின்னு நினச்சி அவரை கொண்டாடிக்கிட்டு இருப்போம். அப்புறமா பார்த்தா தான் தெரியும், அடடா இவர் கேரளாக்காரரு, இவர் வந்து இந்த ஆந்திராவை சேர்ந்தவர்கிறது ரொம்ப லேட்டராக தான் நமக்கு தெரியும். அந்த அளவுக்கு திரையுலகில் பிற மொழியினருடைய ஆதிக்கம் வந்து அதிகமாகவே இருக்கு. இன்னும் ரொம்ப வெளிப்படையாக சொல்லணும்னா, தமிழ் திரையுலகில் தமிழர்களை விட பிற மொழியினர் தான் அதிகமாக இருக்காங்க. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இந்த மாதிரி பிற மொழியினர் அதிகமாக இருக்கிறதுனால இங்கே திரைத்துறையில் பார்த்தீங்கன்னா இந்த தமிழ் இன உணர்வு அப்படிங்கிறது ஒரு பெரிய அளவில் பார்த்தீங்கன்னா வளராமலும் பரவாமலும் போயிடுச்சு. ஏன்னா இப்போ ஒரு பிற மொழி இயக்குனர்கிட்ட ஒருத்தர் வேலை பார்க்குறாரு அப்படின்னா, அவர் பார்த்தீங்கன்னா ஐயோ நம்ம தமிழுணர்வு பற்றி ஏதாவது பேசிட்டோம்னா இவர் வேலையை விட்டு நம்மளை அனுப்பிச்சிருவாருங்கிறதுனால தன்னுடைய உணர்வுகளை வந்து அப்படியே அமுக்கிக்குவார். ஸோ இந்த போக்கு இங்க இருக்கு. அதுக்கப்புறம் இது போன்றவர்கள் நிஜத்தில் இப்படி இருக்காங்க அப்படின்னா இவர்கள் படைக்கும் திரைப்படங்கள்லையும் பார்த்தீங்கன்னா இந்த தமிழனவர்கிறதெல்லாம் இருக்கவே இருக்காது, வெறும் கூத்தடிப்புகள் மட்டுமே ஒரு திரைப்படமா இருக்கும். ஸோ இந்த மாதிரி திரைப்படத்தை பார்த்து பார்த்து வளர்கிற ரசிகன் பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய இதே மாதிரி தான் இருப்பான். அவன்கிட்ட நீங்க எப்படி ஒரு தமிழ் உணர்வை எதிர்பார்க்க முடியும்? ஸோ அதெல்லாம் இருந்திருந்தால்
இன்னைக்கு ஃபேமிலி மேன் டூ அப்படிங்கிற வெப்சீரிஸ் வந்து இங்க தமிழ்நாட்டுக்கு வந்தே இருக்காது. அதற்கு வந்து ஒரு மிகப்பெரிய பயந்துருப்பாங்க, அவங்களுக்கு எதிராக எப்படி எடுக்க முடியணும். ஆமா, இன்னும் சொல்ல போனா நீங்க அமேசான் பிரைமே எப்போ எந்த அளவுக்கு பெருமைப்பட்டிருப்பா அப்படின்னு, இவனுங்க என்னதான் கத்துனாலும் தமிழ்நாட்டுல இத்தனை லட்சம் பேர் இதை பார்த்துருக்காங்கன்னு அவன் மனசளவுல கொண்டாடிட்டு இருப்பான். ஸோ அதுதான் யதார்த்தம், அதையும் வந்து நம்ம புறந்தள்ள முடியாது இல்லையா. இது இந்த சீரீஸை பொறுத்தவரையும் வெறுமனே தமிழர்கள் தமிழரின எதிர்ப்பு அப்படிங்கிற அரசியல் மட்டும் இல்லை, ரொம்ப அப்பட்டமாக ஏதோ இஸ்லாமியர்கள்லாம் இந்து பெண்களை குறிவைத்து காதலித்து ஏமாத்துறாங்க அப்படிங்கிற வட இந்தியாவில் செய்யப்படும் பரப்புரைய மிடில் கிளாஸ் மக்கள்கிட்ட பயத்துடன் சொல்லக்கூடிய ஒரு டோன் இருக்குது. அந்த படத்தில் ஒரு வசனம் வரும், அவனை சல்மான் கூட, ஆமாம் லவ் ஜிஹாத், சல்மான் கூப்பிட்டவனே ஒரு முஸ்லீம் பேரை கேட்டவொடனே அந்த பொண்ணு பயப்படும், என்னது சல்மான் ஆகணும்னு, இல்லை இல்லை என் பேர் கல்யாண் சும்மா கூப்பிட்றாங்கங்குவாங்க. அப்புறம் ஒரு வீட்டுக்கு கொண்டு வந்து அந்த இஸ்லாமிய அந்த 786 ஏதோ ஒன்று உறுதியில் எழுதிப்போனே, என்னது முஸ்லீம் இதெல்லாம் வச்சுருக்கீங்க அப்படின்னு, இஸ்லாமியருடைய அடையாளங்களை ஒரு அச்சத்துடன் இந்துக்கள் அணுகுகிறார்கள்ங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இஸ்லாமிய இளைஞர்கள் இந்து பெண்களை மதமாற்றி தீவிரவாதத்துக்கு பயன்படுத்திக்கிறாங்கன்னு காமிச்சிருக்கிறாங்க. இந்த டோனை எப்படி எடுத்துக்கிறது, இது எப்படி ரெண்டையும் மிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க, இந்தியா தமிழ் தீவிரவாதி இஸ்லாமிய தீவிரவாதி, இது எப்படி இந்த ரெண்டு கூட்டத்தையும் அவங்க இணைக்கிறாங்க, அது மைண்ட் செட் எங்கேருந்து வருது? இல்லை, பொதுவாகவே இந்த டெல்லியில் இருக்கிற அந்த ஒன்றிய அரசுக்கு தமிழர்கள் அப்படின்னாலே ஒரு எரிச்சலும் ஒரு கசப்புணர்வும் எல்லா காலத்திலையும் இருக்கும். அது காங்கிரஸ் ஆண்ட போதும் சரி, பாஜக ஆள்கிற போதும் சரி. ஸோ ஒன்றிய அரசுக்கு நாமெல்லாம் வந்து ஒரு மாற்றாந்தாய் பிள்ளைகள் தான். அப்புறம் பாஜக டெல்லிக்கு வந்ததுக்கு அப்புறமா இஸ்லாமியர்கள் மீது அவங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய கசப்புள்ள வெறுப்பே இருக்குது. ஸோ இந்த சீரியலில் பார்த்தா இஸ்லாமியர்கள் மீதும் தமிழர்கள் மீதும் பார்த்தீங்கன்னா சுமத்தப்பட்டிருக்கிற அந்த அவதூறு அப்படிங்கிறது ஏறக்குறைய பாஜகவுடைய பார்வை தான் அந்த சீரீஸில் வந்து காட்சிகளாக வசனங்களாக இடம்பெற்றிருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த லவ் ஜிகாத் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா அது இஸ்லாமியர்கள் மீது பாஜகவினர் திட்டமிட்டு நடத்திய ஒரு அவதூறு பிரச்சாரம், அந்த அவதூறுக்கு இவர்கள் காட்சி வடிவம் கொடுத்துருக்காங்க. அதுதான் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். இன்னும் சொல்லப்போனால் கேரளாவில் உங்களுக்கு தெரியும், ஒரு இந்து பெண் ஒரு முஸ்லீம் பையனை காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிறாங்க, அந்த காதல் திருமணத்தை இந்த இந்துத்துவவாதிகள் வந்து லவ் ஜிகாத் அப்படின்னு சொல்லி அந்த காதல் தம்பதிகளை பிரித்து அது வந்து கோர்ட்டு வரைக்கும் போய் கடைசியில பாத்தீங்கன்னா இது லவ் ஜிகாத் கிடையாது, அவங்க ரெண்டு பேரும் விரும்பி தான் திருமணம் பண்ணிருக்காங்க, நீதிமன்றமே சொல்லியிருக்கு, நீதிமன்றமே அவங்களை வந்து வாழ்வதற்கு அனுப்பி வச்சது. ஸோ இவங்க சொன்ன லவ் ஜிகாத் அப்படிங்கிற அந்த அவதூறு பரப்புரை வந்து நீதிமன்றத்தாலே வந்து தோற்கடிக்கப்பட்டது, அதுதான் உண்மை. ஆனா இந்த ஃபேமிலி மேன் டூல பார்த்தீங்கன்னா அந்த லவ் ஜிகாத்ங்கிறதுக்கு இவர்கள் வந்து ஒரு காட்சி வடிவம் கொடுத்துருக்காங்க. அப்போ இதை பார்க்குற ஒரு பாமர ரசிகன் என்ன நினப்பான், அடடா நாம் ஏற்கனவே அவங்க சொன்னாங்களே அது இதுதானோ, இப்படி தான் நடக்குதோ, இஸ்லாமிய இளைஞர்கள் இதை பண்ணுறாங்களோ அப்படின்னு அப்போ அந்த மக்கள் மீது வந்து ஒரு வெறுப்புணர்வு வருமா வராதா. ஸோ இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு திட்டமிட்ட வந்து ஒரு பயங்கரமான ஒரு சதித்திட்டம், இஸ்லாமியர்களுக்கும் தமிழர்களுக்கும் எதிரான ஒரு மிகப்பெரிய சதி தான் இந்த ஃபேமிலி மேன் டூ. வலதுசாரி தரப்பிலிருந்து பேசுகிற ஒரு விஷயம், இதே மாதிரி இந்து கடவுள்களை இழிவுபடுத்தினால் இந்த பெரியாரிஸ்டுகள் இது போன்று கொதிச்சுக்கிட்டு வருவாங்களா, கோவப்பட்டு வருவாங்களா, இந்து கடவுள்களை இழிவுபடுத்தினாலும் தப்பு தான் பேசுவாங்களா, இஸ்லாமியர்களுக்காக வருகின்ற இந்த பெரியாரியர்கள் இடதுசாரிகள்லாம் இப்படி வருவாங்களான்னு அவங்க ஒரு கேள்வி கேட்குறாங்க. இந்து கடவுள்களை யாருமே இழிவுபடுத்தவே இல்லையே, அதை வந்து ஒரு முக்கியமாக புரிஞ்சுக்கணும். என்னன்னா இப்போ பகுத்தறிவாளர்கள் வந்து கடவுள் நம்பிக்கை மீது விமர்சனம் வைக்கிறாங்க, அவ்வளவுதான், மற்றபடி யாருமே இழிவுபடுத்தலையே. யோசி பாருங்க, இந்தியாவில் கடவுள் நம்பிக்கை இல்லாத யாராவது இந்து கோயில்களை இடிச்சிருக்காங்களா, அல்லது என்னக்கிட்ட வேற்று மதத்தை சேர்ந்த யாராவது இந்து கோயில்களை இடித்ததாக வரலாறு இருக்கா, எங்கேயாவது இருக்கா? ஆனால் மசூதியை இடித்த மதவாதிகள் பற்றின வரலாறு நம்ம கிட்ட இருக்கு. அதனால இவர்கள் இந்து கோயிலை இடித்தா நீங்க என்ன பண்ணுவீங்க, இந்து கோயிலை பத்தி அது பண்ணா இது பண்ணுவீங்க, இது வெறுமனே கற்பனை அனுமானம் தான், இதுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. நிச்சயமா அப்படி ஒரு விஷயங்களை வந்து யாரும் பண்றதே இல்லை. இது என்னன்னா அவர்களுடைய தரப்புக்கு வந்து ஒரு சரியான பதில் இல்லைங்கிறதுனால இப்படி ஒரு கருத்தை வந்து முன்வைக்கிறாங்க, அப்படிதான் நான் பாக்குறேன் அவர்களுடைய இந்த கருத்தை. படைப்பு சுதந்திரம், கருத்து சுதந்திரம் என்பது எந்த அளவிற்கு நியாயத்தோடு தொடர்புடையதாக உண்மையோடு நெருக்கமானதாக இருக்க வேண்டும் என்பதை ரொம்ப விரிவாக ஒரு திரை திறனாய்வாளராக மட்டும் இல்லாமல் அரசியல் சமூக பகுப்பாய்வாளராகவும் நீங்கள் எடுத்து சொன்னீங்க. மிக்க நன்றி. நன்றி, வணக்கம்.